வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். அது போக நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டும் கூட. ஒரு 20 வருஷம் ப்ராக்டிஸ் இருக்குது எனக்கு, 20 வருஷமாக நியூட்ரிஷன் ப்ராக்டிஸ் இருக்குது. அந்த அனுபவத்தையும் ஜோதிடத்தையும் கலந்து இன்றைக்கி ஒரு ஆய்வு ஜாதகம் பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த ஜாதகருக்கு வந்து தலை சுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டையும் எடுத்துட்டாரு, ஆனால் அவருக்கு எந்த பலனும் கிடைக்கல. எல்லாமே நல்லா இருக்குதுன்ட்டாங்க டாக்டர்ஸ், ஆனால் பிரச்சனை இங்கே தான் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணவும் இல்லை. அதுதான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு குழப்ப மனநிலையில் ஒரு பய உணர்வோடு என்கிட்ட வந்து சேர்ந்தார். எனக்கு பயமாக இருக்குது, தலை சுற்றி எங்கேயாவது நான் விழுந்துருவேனோ, எனக்கு அதான் ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, வண்டி ஓட்டி எடுக்கும்போது தலை சுற்றல் வந்தால் ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கிறத நான் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அவருக்கு ஏல்பி முறையில் துல்லியமாக அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்றதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஓகே, அவருக்கு ஜென்ம லக்னம் ரிஷபம், சரிங்களா? இந்த ரிஷப லக்னத்திலேருந்து 40 வயதை கடந்தவர், அவருடைய ஏல்பி எங்கே இருக்குப்போ கன்னியில் வந்தாச்சு. இப்போ இந்த கன்னியை லக்னமாக வைக்கும்போது தான் அதை ஏல்பி லக்னம் அப்படின்னு சொல்கிறோம். இது லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம எப்படி பலன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், இவருக்கு வந்துட்டு அஸ்தம் 1ஆம் பாதம் போயிட்டுருக்கு, சரிங்களா? இந்த அஸ்தம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது சந்திரனை குறிக்குது. இந்த சந்திரன் 6ல் அமர்ந்திருக்கார். ஸோ அவருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத காட்டுது, சரிங்களா? எது சம்பந்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத காட்டுது, சரிங்களா? வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தலை சுத்தல் வருமா அப்படின்னு கேட்டால், எஸ் வர முடியும், சரிங்களா? வயத்தில் இருக்க குறிப்பிட்ட அளவுக்கு பாக்டீரியா கிடைக்கலன்னா அதனாலையும் தலை சுத்தல் வரும், சரிங்களா? அது வந்து உங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷனிங்கை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு வயத்தில் இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு சொன்னேன். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், தலை அப்படின்னா லக்னம், ரைட்டுங்களா? இந்த லக்னம் காலியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, அங்கே எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் இங்கே ஏஎல்பி லக்னத்தில் பாருங்கள் யார் இருக்காங்க, செவ்வாயின்னு ஒருத்தர் இருக்கார், சனின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ செவ்வாயினுடைய காரகத்துவம் பார்த்திங்கன்னா சூடு, வேகம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சனி பகவான் அப்படின்னா குளிர்ச்சி, நிதானம், ரைட்? இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போராட்டம். அப்போ அவர் தலைக்கு போகிற ரத்தத்தினுடைய அளவு ஒரு நேரம் வேகமாகவும் ஒரு நேரம் மிக ஸ்லோவாகவும் மாறி மாறி நிகழும்போது நடக்கிற அவருடைய நிகழ்வுகளுக்கு தான் அவருக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியும். 6ஆம் அதிபதி சனி லக்னத்தில், சரிங்களா? 8ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற போராட்டம் அவர் மண்டைக்குள்ளார், ரைட்? அப்போ ஒரு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு ரத்தம் போகிற வேகம் வேகமாகறதும் ரொம்ப ஸ்லோவாகிறதும் நடக்கணும்னா அது கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கு லக்னத்தினுடைய அதிபதி புதன் 3ல் இருக்கார். 3ல் இருந்துக்கிட்டு அவருக்கு இந்த பிரச்சனைகளை ரத்த ஓட்டம் சீர் இல்லாமல் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு அப்படின்னு இவருக்கு காட்டிச்சு, சரிங்களா? இந்த பாதிப்பினுடைய விளைவுகள் அவருக்கு தலைக்குள்ளார தலை சுற்றலாக ஒரு நிதானம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வருது. அப்போது இது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காது போய் செக் பண்ண சொன்னேன். காதுக்குள்ளார இயர் ட்ரம்னு இருக்குது, இதுதான் நேராக நிற்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஒரு குடிமகன் சோமபானத்தை குடித்தாச்சுன்னா அவருக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகணும்னா இந்த இயர் ட்ரம்மில் தான் முதல்ல நிதானம் இழக்கும், அதுதான் தலை சுற்றுகளுக்கான ஆரம்ப புள்ளியே, சரிங்களா? நம்ம உடல் இயக்கம் எப்படி அழகாக ஏஎல்பியில் அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு காட்டுறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இங்கே இருக்கிற விஷயம் லக்னத்தை பாதிக்கும். லக்னாதிபதி இப்படி இருக்கிறது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக 3ஆம் இடத்தில் இந்த புதன் உட்காந்துருந்து அவருக்கு பய உணர்வை உருவாக்குது, ரைட்டுங்களா? மாரகத்துக்கு ஒப்பான அப்படின்னு சொல்லணும். இவருக்கு மாரகம்லாம் நிகழல, ஆயுள் பவன் நல்லா இருக்குது, ஆனாலும் அந்த மாதிரி இடத்துல லக்னம் போய் உட்காந்தது அவருக்கு உயிர் பயத்தை உருவாக்கிச்சு அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியுது. ஆனால் இந்த எல்லாமே நல்லா இருக்குது, இவருக்கு இதை விட்டு அழகாக வெளியில் வர முடியும். இவருக்கு ரொம்ப சிம்பிளான சில நியூட்ரிஷன் சம்மந்தமான விஷயங்களை அவருக்கு பரிகாரமாக சொன்னேன். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வயிற்றில் இருக்கிற பாக்டீரியா போதுமான அளவுக்கு நல்ல பாக்டீரியா கிடைக்காததுனால இவருக்கு பிரச்சனைன்னு சொல்லணும். இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த மருந்து மாத்திரைகளினுடைய விளைவுகள் கெட்ட பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு பதிலாக நல்ல பாக்டீரியாவும் சேர்த்தே அழிக்கும். எப்போவுமே வயிறு சுத்தம் பண்ணால் அப்படி தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும்,
ரைட். அதனால் நல்ல பாக்டீரியா கிடைக்காம போனதுனால வந்த விளைவுகள் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக யோகட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா, அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள ஒரு ஒரு வாரத்துக்கு சாப்பிட சொல்லியிருக்கேன். ரெண்டாவது விஷயம், காதை கிளியர் பண்ண சொல்லியிருக்கேன், காது டாக்டர்கிட்ட இஎன்டிகிட்ட போய் செக் பண்ண சொன்னேன். மூணாவது விஷயம், அவருக்கு கழுத்து நரம்புகள் ரத்த ஓட்டம் தலைக்கு போகணுன்னா இங்கே வந்து ஸ்பான்டலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும், அதுக்கு ஃபிசியோதெரபி பண்ண சொன்னேன். இது எல்லாமே சிம்பிளான விஷயம். அவர் வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு பயந்து போய் உட்காந்துருக்காரு, டாக்டர் என்னென்ன கண்டுபிடிக்கவும் இல்லை. ஆனால் ஒரு ஏஎல்பி ஜாதகம் எடுத்தால் ஒரு நோய் என்னன்றதை அழகாக கண்டுபிடிச்சி அதற்கான எளிய முறையில் இருக்கிற வழிமுறைகளை அழகாக அவருக்கு கைட் பண்ணி கொடுத்தாச்சு. இவ்வளோ அழகாக, இவ்வளோ துல்லியமாக, இவ்வளோ ரசித்து ருசித்து பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமாக ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக கற்றுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவுகளும் நமக்கு அதுக்கான வழிமுறைகளும் காட்டும்போது அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றதை நம்ம வழிகளை நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதான் ஏஎல்பியினுடைய சிறப்பு. இதை உருவாக்கி கொடுத்து நம்மளை வழி நடத்தி இதுதான் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து சிம்பிளாக யாருக்கு வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முறைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயா. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி.